இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஜூஃபில்லி இன் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் இன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் ஜூஃபில்லி அதாவது பாலினேஷன் பை அனிமல்ஸ் ஸோ அனிமல்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்ததுன்னா அந்த பாலினேஷனை ஜூஃபில்லின்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ளார்ஸை ஜூஃபில்லஸ் ஃப்ளார்ன்னு சொல்லுவாங்க ஸோ அனிமல்ஸ் எதெல்லாம் வந்து பாலினேஷன் கொண்டு வருதுன்னு பாருங்க பேர்ட்ஸ் பேட்ஸ் ஸ்னெயில்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஃப்ளாரில் வந்து அடாப்டேஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ லார்ஜர் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைமேட்ஸ் ஆர்போரியல் ரோடன்ஸ் ரெப்டைல்ஸ் இவங்க எல்லாம் கூட பார்த்திங்கன்னா பாலினேட்டர்ஸாக இருக்காங்க அனிமல் பாலினேட்டர்ஸ் அதாவது பாலினேஷன்னா போலன் கிரெயின்ஸை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஆர்கானிசத்தை பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர்னிதோஃபில்லி ஸோ பாலினேஷன் பை பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்ததுன்னா அது ஆர்னிதோஃபில்லி ஸோ காமனாக பேர்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது வந்து எரித்ராயினா பாம்பாக்ஸ் வந்து இலவம் பஞ்சு சிஜிஎம் பிக்னோனியா ஸ்டெர்லிட்டிசியா வந்து தாழம்பு ஸோ ஹம்மிங் பேர்ட்ஸ் சன் பேர்ட்ஸ் ஹனி ஈட்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பாலினேட் அதாவது பேர்ட் பாலினேஷன் பேர்ட் மூலமாக பாலினேஷன் நடக்கக்கூடிய பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெகுலராக ஃப்ளவரை விசிட் பண்ணி பாலினேஷனை உருவாக்குவாங்க ஸோ ஆர்னிதோஃபில்லஸ் ஃப்ளார்ஸ் ஹாவ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஃபியூச்சர் என்னென்னா ஃப்ளவர் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கணும் பெரிய சைஸாக இருக்கணும் அப்புறம் ஷேப் வந்து டியூபுலார் ஷேப் கப் ஷேப்ட் இல்லை அர்ன் ஷேப் அர்ன்னா ஃப்ளார் வாஸ் மாதிரி வெசில் மாதிரி ஒரு ஷேப் அர்ன் ஷேப்னு சொல்லலாம் ஸோ அப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரைட் கலர் ரெட்டு ஸ்கார்லெட் அதாவது ஆரஞ்சு கலர் மாதிரி நெக்ஸ்ட் பிங்க் ஆரஞ்ச் ஸ்கார்லெட் ரொம்ப ரெடிஷ் அந்த மாதிரி இருக்கிறது ப்ளூ எல்லோ கலர் ஃப்ளார்ஸாக இருக்கும் இதுதான் பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த ஃப்ளார்ஸ் வந்து சென்ட்லெஸ் வாசனை இல்லை ஆனால் நிறைய நெக்டர் ஹனியை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ போலனும் நெக்டரும் வந்து ஸ்பெஷல் ரிவார்ட்ஸ் அதாவது இந்த விசிட் பண்ணுறாங்க இல்லையா ஃப்ளவரை விசிட் பண்ணுறது எதுக்காகனா போலனுக்கும் நெக்டருக்காக விசிட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஏன்னா பேர்ட்ஸ் வந்து பாலினேஷன் பண்ணுறதுனால அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து நல்ல டஃப்பாக லெதரியாக இருக்கணும் டஃப்பாக திக்காக லெதர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த பேர்ட்ஸோட வெயிட் அவங்களோட இம்பேக்டை தாங்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஃப்ளார் செரிட்டோ தட் இஸ் செரிட்டோ டீரோஃபில்லி செரோப்டீரோஃபில்லின்னு படிங்க சே ரோ டீரோஃபில்லி ஸோ இது வந்து பாலினேஷன் பை பேர்ட்ஸ் ஓகேவா ஸோ பேர்ட்ஸ் மூலமாக அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கீஜீலியா ஆஃப்ரிக்கானா ஆடம்சோனியா டிஜிட்டாட்டா ஸோ நாம் இதில் வந்து பாலினேஷன் இன் ஆடம்சோனியா டிஜிட்டேட்டாவில் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா இது வந்து எப்படி இருக்குன்னா பால் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா அதை சுற்றி வந்து ஃப்ளோரல் கவர் பண்ணியிருக்கு என்வலப் மாதிரி இருக்குது பியாண்ட் த ஃப்ளோரல் அதாவது என்வலப்ஸ்க்கு பியாண்ட் த பால் மாதிரி இருக்குது ஸ்டேமன் ஸ்டிக்மா ஸோ இந்த பேட் வந்து அந்த ஃப்ளவரை வந்து அந்த கிளாஸ்பிங் பை கிளாஸ்பிங் த ஸ்டேமன் பால் அந்த ஃப்ளாரை கிளாஸ்பிங் சவுண்ட் உருவாக்குது இல்லையா அந்த ஸ்டேமன் பாலை வந்து பிரிஸ்டுக்குள்ளே அதாவது அந்த ஃப்ளார் வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த ஸ்டேமன் பாலை வந்து பேட்டோட பிரீஸ்டுக்குள்ளே அதாவது பிரெஸ்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது அது ஸ்டோர் இல்லை ஹோல்டு பண்ணுது பிடிச்சி வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்டர் ஸோ நெக்டர் இட்ஸ் பிரீஸ் பிகம் லெய்டன் அதாவது நெக்டர்க்காக அது இது பண்ணுது ஸோ அந்த பிரெஸ்டுக்குள்ளே நிறைய போலன் கிரெயின்ஸ் ஒட்டிக்குது ஸோ ஒட்டிக்கிறதுனால இந்த பேட் வந்து இன்னொரு ஆடம்சோனியா டிஜிட்டாட்டிக்கிட்ட போகும்போது அந்த ஸ்டிக்மாவோட போய் டெபாசிட் ஆகுது நெக்ஸ்ட் விசிட் போகும்போது ஸ்டிக்மாவோட டெபாசிஷன் ஆகுது இப்படி வந்து பாலினேஷன் ஆடம்சோனியா டிஜிட்டாட்டாவில் நடக்குது நெக்ஸ்ட் மலாகோஃபில்லி மாலகோஃபில்லின்னு கூட சொல்லலாம் மாலாகோஃபில்லி ஸோ இங்கே வந்து ஸ்லக்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்குது
The flowers வந்து அரக்கேசி, that is ஏரேசி, ஏரேசி or அரேசி. ஏரேசி flowersல நடக்குது snail மூலமா. அது வந்து crawling snail, water crawling snail. Lemna pollinate, lemna என்ற snail, அந்த snailக்கு மேல் வந்து lemna variety வந்து pollination நடக்குது அப்படின் சொல்லிருக்காங்க. Next, entomophily வந்து insects மூலமா pollination நடந்ததுன்னா, entomophily ant மூலமா நடந்ததுன்னா mycophily, myrmecophily, myrmecophilyன் சொல்லலாம். So, the insects வந்து adapted, அதாவது, the insects வந்து the pollination கேத்த மாதிரி, அந்த strings அதால்யார்த்திமே உருவாக்கி வச்சிருக்கு. So, இந்த insects, என்னன்ன insects வந்து இந்த pollination பண்ணுதன் பார்க்கலாம். Bees, moths, butterflies, flies, swarms, beetles. So, இங்க bees தான் main. ஏனா, அவங்க வந்து dominant pollinators இருக்காங்க, ஏனா, honey காக. Nectar காக, அவங்க bee தான் ரொம்ப high. Insectலன் நினைச்சாவே, நம்மலுக்கு நியாபகம் வருது வந்து bees தான். So, insectsல வந்து chief pollinating agent. Majority of angiosperms வந்து insect pollination தான் பணிட்டிருக்கு, அதது நடந்திருக்கு, அதது chief pollinating agent யாரு? Insect, பூச்சி மொலமாதா இது நடக்குது, angiospermல insect pollination தான் ஒரு special evolutionary part ஆகுடம் பார்க்கிறாங்க, okay வா? So, advanced one no insect pollination தான் angiospermல, so இதுதான் common type குட pollinationல, So, characteristic features of entomophilous flowers are as follows. So, entomophilous flowers வந்து large இல்ல small இருக்கலாம். Dense inflorescence இருக்கும். Example, Asteraceae family, அதாது sunflower familyல dense இருக்கலே inflorescence அது. Brightly colored, flowerல நல்ல attractive colorsல இருக்கும். Bright colorல இருக்கும். அப்பது insect easy attract பண்ண முடியும். Example, பார்த்திருக்கும். Poinsettia and Bougainvillea. So, Bougainvilleaல வந்து bract வந்து colored ஆயிட்டுக்கும் அந்த pink color இருக்கிலியா, காய்தப்புல அதுதான் சொல்லி இருக்காங்க. And flowers வந்து நல்ல வாசனையா இருக்கும், scented ஆருக்கும், plus nectarம் அதிகமா பிடுக்கும், அதாது honey, தேனும் அதிகமா secrete ஆகும். So, flowersல வந்து எந்த, அதாது, there is no secretion, flowers in which there is no secretion of nectars. So, எந்த flowerல secretion of nectar இல்லியோ, அங்க pollen வந்து, pollen காக, pollen foodா எடுக்கும். So, used, அந்த pollen வந்து, அவங்க அந்த தேன் கூடு, கட்டிரது காக யூஸ் பண்ணுவாங்க, building up the hives, beehives காகவும். So, pollen and nectar இது ரெண்டுமே reward points for the visitors. இப்போ, ஒரு flower குள்ள, honey வருதுன்னா, pollen காகவும், நெக்டர்னா ஹனிக்காகவுந்தாம் வருது இதை எடுத்துக்கர்து காக இவங்க வருது இதனால கூடுதலா இந்த பலான்ட அதாது இந்த பலவர்ஸ்க்கு என்ன ஹெல்ப்பாகதுனா pollination நடக்குது அவங்களுடு next generation start ஆகுது அதாது next fruit and seed form ஆகுது இன்ன seed தான் next generation பலான்ட உருப்பத்தி பண்ணப்போது so flower pollinated அதாது pollination by flies, beetles இதல்லாம் குட Foul odor என்ன, நல்ல smell, அதா, sweet smell இல்லாம், ஒரு மாறி, மோசமான smell என்ன வச்சுக்கோங்களே, நான் தடிக்கிற smell என்ன சொல்லும். அந்த மாதிரி smell குட, attract ஆவாங்க, beetles and flies. So, flowers வந்து juicy ஆய் இருப்பாங்க, pierced and contained, அதாவது, அந்த மாறி இருக்கத்து வந்து juicy, அதாவது, கொத்துனவுடனே கிழிஞ்சு போகிற மாதிரி அதில் ஜூசியை அப்சர்வ் பண்ணுற மாதிரி சக்கடு பண்ணுறது வந்து சில இன்செக்ட்ஸ் அதை சக் பண்ணிப்பாங்க Pollination in salvia, lever mechanism. So, இது first in a diagram வைச்சு சொல்லிருக்கிறேன். அப்பிரமா நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து salvia flower. கீல இருக்கிறது bilabiated or bilipped. இரண்டு lips இருக்கில்லியா இங்க. So, அதனால bilabiated இன்ன bilipped இருக்கு சொல்லலாம். And கீல இருக்கிறு இந்த இது வந்து sterile portion. இங்க வந்து fertile portion. And இங்கதான் வந்து stigma, அதாது stamens இருக்கு. இப்போ பூச்சி வந்து உள்ள போகுது, ஏனா உள்ளதான் நெக்டர் இருக்கு, so உள்ள போகும் போது, and sticky substance வந்து அது கிட்ட இருக்கு, ஒட்டிக்கிது, so மேல் பகதி இருக்குதில்லியா, அந்த ஆந்தர் வந்து அந்த பூச்சில ஒட்டிடுது, இப்போ ஒட்டிட்ட பிறகு, இப்போ இந்த பூச்சி வந்து வெளில வருது, இந்த பூச்சி வெளில வரும் போது, இந்த statements இருக்கில்லியா, ஆந்தர், அதாது இந்த ஆந்தர் இங்க sticky ஆச்சில்லியா, So, அந்த sticky வந்து, இந்த pollen grains வந்து, இந்த sticky மேல ஒட்டிக்கிது, அதாவது, இந்த பூச்சி மேல ஒட்டிக்கிது, ஒட்டிட்டு வெளியில வந்திருச்சு. வெளியில வந்த பிறகு, stigma இருக்கிற பூச்சிக்கு வந்து, அதாவது, stigma இருக்கிற
ஃப்ளவர்க்குள்ளே போகும்போது அந்த ஸ்டிக்மா மேலே அந்த பூச்சியில் ஒட்டி இருக்கு இல்லையா அந்த போலன் கிரெயின்ஸ், அது அட்டாச் ஆகிடும், அது உள்ளே போயிடும், பாலினேஷன் நடந்துடும். ஸோ இதை தான் வந்து சால்வியா மெக்கானிசம், லீவர் மெக்கானிசம்னு சொல்லலாம். சால்வியா பாலினேஷன் இன் சால்வியா இல்லைன்னா லீவர் மெக்கானிசம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ளவர் வந்து ப்ரோட்ராண்ட்ரஸ், ப்ரோட்ராண்ட்ரஸ்னா ஆந்தர் ஃபஸ்ட்டு மெச்சூர் ஆகிடும், ஓகே மெச்சூர் ஆகிடும், ஆனால் கைனேஷியம் மெச்சூர் ஆகாது. அப்புறமா அவங்களோட கரோலா வந்து பைலேபியேட்டட் வித் டூ ஸ்டேமன்ஸ். ஸோ பைலேபியேட்டட் ரெண்டு ஸ்டேமன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஈச் ஆந்தர், சாரி எ லீவர் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன், இங்கே ஒரு லீவர் மெக்கானிசம் நடக்க போது, ஈச் ஆந்தர் ஆஸ் அன் அப்பர் ஃபர்டைல் லோப், லோயர் ஸ்டெரைல் லோப் விச் இஸ் செப்பரேட்டட் பை அ லாங் கனெக்டிவ் விச் ஹெல்ப்ஸ் த ஆந்தர் டு ஸ்விங் ஃப்ரீலி. ஸோ இதில் வந்து ரெண்டு லோப் இருக்கான், இதில் அப்பர் லோப் வந்து ஃபர்டைல், லோயர் லோப் வந்து ஸ்டெரைல், ஓகேவா. ஸோ இவங்க ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கு, அதாவது ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதாவது கனெக்டிவ், லாங் கனெக்டிவ். இப்போ இது வந்து ஒரு லோபு, இது ஒரு லோபு, இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து கனெக்டிவ், அதுதான் அவங்கள பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கிறதுனால அவங்க ஈஸியாக ஸ்விங் பண்ண முடியுதான் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து ஒரு பீ வந்து விசிட் பண்ணுது, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ விசிட் பண்ணுது. ஸோ இந்த லோயர் லிப்பில் போகும்போது இந்த லோயர் லிப் இது என்னவா ஃபார்ம் ஆகுது, பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபார் த பீ, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃப்ளார்க்குள்ளே என்டர் ஆன உடனே அது எதுக்காக போகுது, இங்கே நெக்டர்க்காக தான். ஸோ ஹெட்டை ஃபுல்லாக உள்ளே விட்டுடுச்சு, ஓகேவா, ஹெட்டை ஃபுல்லாக உள்ளே விட்டுடுச்சு. ஸோ அந்த உள்ளே விடும்போது, அதாவது நெக்டர் அந்த சக் பண்ணுது, கரோலாலேருந்து சக் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் சர்ஃபேஸும் வந்து அந்த ஸ்டெரைல் எண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டெரைல், இந்த யாரோட சர்ஃபேஸு, இந்த பீயோட சர்ஃபேஸ் வந்து அந்த ஸ்டெரைல் இது அந்த அகெயின்ஸ்டாக இருக்குது. அண்ட் இங்கே மேலே ஆந்தர் இருக்குது, அந்த ஆந்தர் ஒட்டிடுச்சு, ஓகே. ஸோ இதனால் அந்த ஃபர்டைல் பார்ட், இந்த ஃபர்டைல் பார்ட் வந்து இந்த பீ மேலே தடுக்குது. அந்த தடுக்கும்போது அதில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் பீயோட ஒட்டிக்குது, ஓகே. ஒட்டிக்கிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ வெளியில் வருது. ஸோ வெளியில் வந்த பிறகு இந்த நெக்ஸ்ட் அந்த ஃபீமேல், அதாவது எங்கே ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு அந்த பீ வந்து திரும்ப உள்ளே போகும்போது இந்த பீ மேலே ஒட்டி இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவோட சேர்ந்துரும். ஸோ பாலினேஷன் முடிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாலினேஷன்ஸ் இருக்குது. ட்ராப் மெக்கானிசம் வந்து அரிஸ்டலோக்கியா, பிட்ஃபால் மெக்கானிசம் வந்து ஆரம், கிளிப் ஆர் டிரான்ஸ்லேட்டட் மெக்கானிசம் வந்து அஸ்கல்பிடியேசி, பிஸ்டன் மெக்கானிசம் வந்து பப்ளினேசி. ஸோ இதில் நாம் ஒரு சிலதை நம்ம பார்ப்போம். ஸோ பாலினேஷன் இன் கெலோட்ராப்பஸ், எருக்கஞ்செடியில் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம். ஸோ இது வந்து அஸ்கல்பிடியேசி ஃபேமிலி, வெந்தமன் ஹூக்கரில் வந்து அஸ்கல்பிடியேசி ஃபேமிலியும், ஏபிஜியில் வந்து அப்போசைனேசி ஃபேமிலியும் இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டேமன்ஸ், பைசெக்ஷுவல் ஃப்ளார் ஃபைவ் ஸ்டேமன்ஸ் இருக்குது. கைனோஸ்டீஜியம், கைனோஸ்டீஜியம்னா ஆந்தரும் ஸ்டிக்மாவை சுற்றி, இதோ இதுதான் இந்த பார்த்துருக்கீங்களா இருக்கஞ்செடி. ஸோ இந்த ஆந்தர் வந்து ஸ்டிக்மாவோட ஒட்டி இருக்கும், ஒரு ஃபைவ் இதுவாக ஃபார்ம் பண்ணி இருக்கு இல்லையா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு மாலையாக கூட போடுவீங்க அப்போ பாருங்கள், இல்லைன்னா எருக்கஞ்செடி இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த கைனோஸ்டீஜியம் வந்து ஆந்தரோட ஒட்டி இருக்கும், அதாவது ஆந்தர் யூனியன் ஆஃப் ஸ்டிக்மா வித் ஆண்ட்ரீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியத்தோட ஸ்டிக்மா ஒட்டி இருந்ததுன்னா அது கைனோஸ்டீஜியம். ஸோ ஸ்டிக்மா வந்து ஃபைவ் ஆங்கிள்டு, அதாவது ஃபைவ் ஆங்கிள்டு அண்டர் சைடு. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஆங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டிக்மாவை சுற்றி அந்த ஃபைவ் ஆங்கிள்டு இருக்குது. ஏன் அந்த ஃபைவ் ஆங்கிள்டுனா, ஸோ அந்த ஃபைவ் ஆங்கிள்டில் தான் ஆந்தர்ஸ் இருக்குது. அந்த ஆந்தர்ஸ் வந்து பொலினியம்னு சொல்கிறோம், நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா குரூப் ஆஃப் போலன் கிரெயின் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து பொலீனியம். இந்த மாதிரி இப்போ பின்ன மேலேருந்து, அதாவது தலகீழ பார்த்தோம்னா அது வந்து வை ஷேப்பில் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த போர்ஷன், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிற இடம், இந்த ரெண்டு பொலீனியமும்
ஒன்றா சேர்கிற இடத்துக்கு பேர் வந்து கார்பஸ் குலம். ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு, அது கார்பஸ் குலம். இந்த பொலீனியத்தோட ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது ரெட்டினா குலம். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ்குள்ள நிறைய இந்த போலன் கிரெயின்ஸை ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து பொலீனியம். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் இந்த இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணும். இப்போ வந்து பட்டர்ஃப்ளை வந்து இங்கே நெக்டர்க்காக உட்காரும்போது இந்த பொலீனியம் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட ஸ்டிங்ஸோ குள்ளே ஒட்டிக்கும். ஸோ அதன் மாதிரி இன்னொரு ஃப்ளாரோட சேரும்போது இந்த பொலீனியத்தில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம், ஸோ இது வந்து ரெட்டினாக்குலம், அதுதான் சொன்னேன் இல்லையா, ரெட்டினாக்குலம் த்ரெட்டு மாதிரி இருக்கிறது, அந்த வை ஷேப்பாக இருக்கிறது தான் இந்த இதை போர்ஷனை தான் டிரான்ஸ்லேட்டர் நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் இந்த வை ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட், பாலினேஷன் இன் அரிஸ்டோலாக்கியா அரிஸ்டோலோக்கியா ட்ராப் மெக்கானிசம். ஸோ இது வந்து ட்ராப் பண்ணுற மெக்கானிசம். ஸோ இவங்க வந்து ஆக்சிலரி ஃப்ளவர்ஸ் வந்து ஆக்சிலரினா ஆங்கிள் ஆஃப் த லீஃப்லேருந்து டெவலப் ஆகுது. பீரியந்த் வந்து டியூபுலார் ஒரு ஹுட் மாதிரி மேலே ஒரு டாப் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது. இதோட பேசல் ரீஜன் வந்து ரொம்ப ஸ்வாலனாக இருக்குது. அண்ட் இதுலேயும் கைனோஸ்டீஜியம்னா கலோட்ராபஸ் மாதிரி ஆண்ட்ரீஷியத்தோட ஸ்டிக்மா ஒட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து சிக்ஸ் ஆந்தர்ஸ் இருக்குது. அதனால இவங்க டியூபுலார், மிடில் பார்ட் ஆஃப் அ பீரியன்ட் வந்து டியூபுலாராகவும் இருக்குது, ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. ஸோ பாயிண்டட் டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட்டாக இருக்குது. யங் ஃப்ளார்ஸ் மட்டும் எரெக்டாக, அதாவது மேலே நோக்கி எரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்மால் ஃப்ளைஸ் வந்து அதுக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த ஹேர்ஸ்குள்ளே ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ ட்ராப் ஆன பிறகு ஆந்தஸ் வந்து ஃபுல் அந்த ஃப்ளார் ஃபுல்லாக மெச்சூர் ஆகும்போது அந்த ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளவர்க்குள்ளே இருக்கிற, அதாவது ஆந்தஸ் ஃபுல்லாக மெச்சூர் ஆகும்போது, ஃப்ளவர்க்குள்ளே ஆந்தஸ் வந்து மெச்சூர் ஆகும்போது இல்லை ரைப்பண்ட் ஆகும்போது அந்த ஹேர்ஸ் எல்லாம் விட்டுடும். அந்த ஹேர்ஸ் எல்லாம் கீழே கொட்டும் போது அந்த பீ வந்து அந்த போலன் அதில் ஒட்டி பீஸ் வந்து, அதாவது ஃப்ளைஸ் வந்து ஃப்ரீ ஆகிட்டு வெளியில் வந்துடும். இப்போ ஃப்ளைஸ் வந்து எஸ்கேப் ஆன பிறகு இன்னொரு ஃப்ளாரை, அதாவது ஸ்டிக்மா இருக்கிற ஃப்ளார் கிட்ட போகும்போது இவங்க கிட்ட இருக்கிற போலன் கிரெயின்ஸை அவங்க அங்கே விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான நெக்டரை எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இதுக்குள்ளே நிறைய ஹேர்ஸ் அதாவது உள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போன உடனே வந்து அதாவது அங்கே பூச்சி வந்து மாட்டிக்கும். இந்த பாருங்கள் இப்படி தான் மாட்டிக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு ஆன பிறகு, அதாவது உள்ளே இருக்கிற மெச்சூர்டு ஆன பிறகு அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து விதர் ஆகும். அப்போ அந்த பூச்சி ஃப்ரீயாக வெளில வரும்போது போலன் கிரெயின்ஸோடு வரும். ஸோ ஸ்டிக்மா இருக்கிற ஃப்ளார் கிட்ட போகும்போது இந்த பூச்சிக்கிட்ட இருக்கிற போலன் கிரெயின்ஸை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் என்னது அரிஸ்டோலோக்கியாக்கில் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அரிஸ்டோலோக்கியா இப்போ பாலினேஷன் ஒரு காம்போசிட் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. So, pollination provides information about evolution, ecology, animal learning and foraging behavior. So, இந்த மாதிரி நிறைய இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது pollination அப்படின்னு சொல்கிறாங்க. Flowers not only supply nectar but also provides microclimate site and shelter for egg-laying insects. So, flower வந்து தன்னோட இதை மட்டும் பார்த்துக்கல. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேஷன் மட்டும் பார்த்துக்கல, அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்ரோ கிளைமேட்டை கொடுத்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இன்செக்ட்ஸ்க்கு வந்து எக் லேயிங் பண்ணுறதுக்கு இடமும் கொடுக்குது. ஸோ அசோசியேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் த ஃப்ளார் ஆஃப் கெட்டிங் பாலினேட்டட் அண்ட் என்ஷியர்ஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் த இட்ஸ் ஓன் ப்ரோஜெனி. ஸோ இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணுறதுனால ஃப்ளவருக்கு வந்து ஒரு ப்ரொபகேஷன் நடக்குது, தன்னோட ஓன் ப்ரோஜெனிஸை அதாவது ப்ரொடக்ஷனும் நடக்குது இங்கே. ஓகே, ஸோ தன்னோட ப்ரோஜெனிஸை உற்பத்தியும் நடக்குது. த ஃப்ளோரல் பேட்ச் ஆர் வெல் மாடிஃபைட் இன் ஷேப் சைஸ் டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் பாலினேஷன். ஸோ ஃப்ளோரல் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பு சைஸு அட்ராக்ட்ஸ், இந்த ஷேப் அண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ராக்ட் பண்ணுது பாலினேட்டர்ஸ்னால்
இந்த இன்செக்ட்ஸு பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ பாலினேஷன் நடக்கிறதுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளார்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூகா அண்ட் மோத், அதாவது டெஜிட்டிக்யூலா யூகோசெல்லா. ஸோ இப்படி ஒரு மோத் இருக்குது, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசமா. ஸோ இந்த மோத் வந்து போர்ஸ் த ஹோல் இன் த ஓவரி ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் லீஸ் த எக்ஸ் இன் இட். அதாவது ஓவரி ஆஃப் த ஃப்ளவர்க்குள்ளே யூகாவோட பிளான்ட்டு அந்த ஃப்ளவர்க்குள்ளே வந்து ஓட்டையை போட்டு அங்கே முட்டை போடுது. எங்கே ஓட்டை போடுது? ஓவரிக்குள்ளே. ஓகேவா? அங்கே முட்டை போட்டுடுது. இப்போ அந்த இருக்கு இல்லையா, தென் இட் கலெக்ட்ஸ், அதாவது போலன் அண்ட் புஷஸ் இன் டு த ஃபார்ம் ஆஃப் பால்ஸ் டவுன் த ஹாலோ எல்லோ end of the stigma. End of the stigma குள்ள இன்னொன்று வேலை என்ன பண்ணுது, அந்த போலனை end of the stigma குள்ள எடுத்துகிட்டு போயும் சேர்க்குதான். ஸோ ஃபர்டிலைசேஷன் வந்து நடந்துருது. ஸோ சீட்ஸும் டெவலப் ஆகிடுது, கூடவே அந்த சீட்ஸை யார் சீட்ஸையும் டெவலப் பண்ணுது, லார்வா வந்து அந்த சீட்ஸையும் சாப்பிடுது. ஸோ சம் சீட்ஸ் ரிமைன் அன்கன்சியூம்டு ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் த பிளான்ட். கொஞ்சம் தான், எல்லாமே சாப்பிடாது, கொஞ்சம் வச்சு வைக்கும். ஏன்னா அந்த சீட்ஸை வச்சு தானே அது அது போட்டால் திரும்பி அதோட பாப்புலேஷன் மோத்ஸோட பாப்புலேஷன் நடக்கும். ஸோ மோத்தும் யூகாவும் ஒரு ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம். இவங்க ரெண்டு பேரில் யார் அழிஞ்சாலும் அந்த பிளான்ட் அழிஞ்சிரும். ஸோ அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த மோத் இல்லாமல் நடக்காது. ஓகே, அமார்ஃபிலஸ் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் இப்படி தான். ஸோ இவங்க வந்து ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ், அதாவது சேஃப் சைட் எக்கு லேயிங், அதாவது எக் முட்டை போடுறதுக்கான ஒரு சேஃப் சைட், அதோட விசிட்டர்ஸ்க்கு இடம் கொடுத்து வச்சிருக்கு. அந்த விசிட்டர்ஸ் வந்து போலன் அண்ட் நெக்டர்ஸ் மட்டும் இது பண்ணுது, ப்ளஸ் பாலினேஷன் மட்டும் நடக்கலை. ஸோ த போலன் நெக்டர் ராபர்ஸ் கூட, ஏன்னா பாலினேஷன் மட்டும், இவங்க வந்து முட்டை போடுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, ஆனால் மேலே யூகான் மோத் மாதிரி இல்லை, இவங்க வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு சுரண்டிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க வந்து போலன் ராபர்ஸ்ன்னு பேர். நெக்ஸ்ட், இன் பி ஆர்கிட் ஒப்ரியஸ், ஒப்பீரியஸ் அப்படின்னு கூட சொல்லுங்கள், த மார்ஃபாலஜி ஆஃப் த ஃப்ளார் மிமிக்ஸ் தட் ஆஃப் த ஃபீமேல் வாஸ்ப் கால்பா. த மேல் வாஸ்ப் மிஸ்டேக்ஸ் த ஃப்ளார் ஃபார் அ ஃபீமேல் வாஸ்ப் அண்ட் ட்ரைஸ் டு கோபியுலேட். ஸோ திஸ் ஆக்ட் ஆஃப் சுடோ கோபியுலேஷன் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். இப்போ பி வந்து ஆர்கிட் ஃப்ளார்ஸில் இருக்குது, அந்த ஆர்கிட் ஃப்ளாரோட இதுவும் அந்த கால்பா ஃபீமேல் வாஸ்போட இதுவும் சேமாக இருக்கிறதுனால மேல் வாஸ்ப் இருக்கு இல்லையா அந்த பூச்சி, அது வந்து ஃபீமேல் ஃப்ளார் வந்து தன்னோட ஃபீமேல் வாஸ்ப்னு நினச்சிக்கிட்டு காப்புலேஷன் பண்ண ட்ரை பண்ணுமா. ஸோ இது வந்து இதனால் காப்புலேஷன் வந்து அந்த பூச்சிக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, அந்த காப்புலேஷன் நடக்காது, ஆனால் பாலினேஷன் நடக்கும். ஸோ த பாலினேஷன் இன் ஃபிக் ஃபைக்கஸ் கேரிக்கா அத்திப்பழம் by the wasp Blastopaja sins is also an example for similar plant insect interaction. So plant ku insect ku ulla interaction, adha pollination in fig, idu or best example. Same mele padichathu mariye idum or example, best example nu sollalam. So significance of pollination. So pollination nadakkradunala da பாலினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் செக்ஷுவல் ரீப்ரக்ஷன். பாலினேஷன் நடந்தால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து பாலினேஷனால் க்ளோஸ் ஆகுறாங்க, அப்போ க்ளோஸ் ஆகிறதுனால தான் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. க்ராஸ் பாலினேஷனால் நிறைய நியூ வெரைட்டிஸ் கிடைக்குது. ஸோ இட் அது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்பீசியைசேஷனும் நடக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை நல்லா வச்சுக்கிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அடாப்டும் ஆகுது, ப்ளஸ் ஸ்பீசியைசேஷன் டிஃப்ரென்சியேஷன் இன் ஸ்பீஷீஸ். ஒரே ஸ்பீஷீஸ் ஒரு ஊரில் வேறு மாதிரி, நம்ம ஊரில் வேறு மாதிரி இருக்கும், வேறு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீசியைசேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.